ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு ஃப்ரை. ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் வச்சு செய்ய போகிறோம். ஒரு வானரில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு அஞ்சாறு பல் பூண்டை வந்து நல்லா இடித்து இதோடு சேர்த்துக்கிறேன். நான் தூடோடு தான் இதை நல்லா வதக்கிக்கலாம். அதே மாதிரி மூணு பெரிய சைஸு உருளைக்கிழங்கு வந்து க்யூப்ஸ் க்யூப்ஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த லாக்டவுன் டைமில் நம்மளுக்கு வெஜிடேபிள்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. இது இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சிடலாம். நாம் நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும் நம்மளுக்கே தெரியும். மேக்ஸிமம் ஒரு 15 to 20 minutes ரெடி ஆகிடும். அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் நான். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க தண்ணி. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் கூட வைங்க, தப்பு கிடையாது. வச்சு இதை வந்து மூடி போட்டு வேக வைக்கலாம். நடுவில் நம்ம என்ன பண்ணோம், எடுத்து கிளறி கிளறி விடுங்க. ஏன்னா அடி பிடிச்சிட்டோம், அதுக்காக தான். உருளைக்கிழங்கில் ஸ்டார்ச் நிறைய அதிகமாக இருக்கும், அதனால் சீக்கிரமாக அடி பிடிக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா நடுவில் எடுத்து கிளறி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் சுண்டி வந்துடுச்சு, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கிளறி கிளறி நல்லா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம நல்லா கிளறி விடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடி பிடிக்காமல் இதுவாகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.